ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா நகருக்குள் நுழைந்தவுடன் ஹஜருல் அஸ்வத் கல்லை தொட்டு முத்தமிடுகிறார்கள். முத்தமிட்ட ரசூலுல்லாஹ் உடனே செய்த காரியம் என்ன தெரியுமா? தன்னுடைய வில்லு, அம்பெய்வதற்கு வைத்துக் கொண்டிருப்பார்களே வில்லு, அந்த வில்லை எடுத்து கஅபத்துல்லாவை சுற்றி இருந்த சுமார் 360 சிலைகள் எல்லாத்தையுமே அடிச்சு கட்டாசி நொறுக்குறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உலக வரலாற்றில் சிலைகளை தன் கையால் உடைத்து நொறுக்கிய ஒரு மிகச்சிறந்த மாவீரராக, மிகச்சிறந்த ஒரு ஜனாதிபதியாக ரசூலுல்லாவை தாண்டி இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. சிலைகளுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணி அதே சிலைகளை ரசூலுல்லா தன்னுடைய கரத்தாலே உடைத்து நொறுக்குகிறார்கள். நொறுக்குகிற நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அருமையான குர்ஆன் வசனத்தை ஓதி ஓதியே உடைப்பார்கள். 360 சிலையை உடைக்கிறாங்க, 360 நாளைக்கு ஏத்த மாதிரி சிலைகளை வச்சிருக்கிறான் பாருங்க. அவ்வளவு சிலைகளையும் ரசூலுல்லாஹ் உடைக்கிற நேரத்தில் சொல்லி சொல்லி உடைப்பார்கள். வக்குல் ஜால் ஹக்கு வஸஹக்கல் பாத்தில் இன்னல் பாத்தில கான ஸஹூகா. அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனின் சூரா இஸ்ராவினுடைய 81வது வசனம் இது. இதை சொல்லி சொல்லியே ரசூலுல்லாஹ் எல்லா சிலையும் உடைப்பாங்க. என்ன வசனம் இது? வக்குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஜால் ஹக்கு வஸஹக்கல் பாத்தில் இன்னல் பாத்தில கான ஸஹூகா. சத்தியம் வந்தது, அசத்தியம் அழிந்தது, அசத்தியம் அழிந்தே தீரும். ரசூலுல்லாஹ் சொல்றதுல என்ன உணர்ந்து சொல்றாங்க, சத்தியம் வந்து விட்டது, அசத்தியம் அழிந்து விட்டது, அசத்தியம் அழியக்கூடியதாகத்தான் இருக்கிறது என்று சொல்லி திருமறை வசனத்தை ஓதி ஓதி 360 சிலைகளையும் தன்னுடைய கரத்திலே இருந்த வில்லால் அடித்து அடித்து நொறுக்குகிறார்கள். எல்லா சிலைகளும் அப்படியே மல்லாக்க விழுகிறது, ஒட்டச்சு நொறுங்குது. காவிரிகளுக்கு பார்த்தா எப்படி இருக்கும்? இவ்வளவு காலமாக கடவுள் என்று நினைத்துக் கொண்டிருந்தோமே, இவ்வளவு காலமாக வணங்கிக் கொண்டிருந்தோமே, இதற்குத்தான் பூஜை செய்தோமே, இவர்களைத்தான் கும்பிட்டுக் கொண்டிருந்தோமே, அவை அத்தனையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்னு விடாம எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்குறாங்க. மக்காவுக்குள்ள நுழைஞ்சதுமே ஒட்டச்சிட்டு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, தன்னுடைய வாகனத்திலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅபத்துல்லாவை தவாப் செய்கிறார்கள். ரசூலுல்லாஹ் ஃபஸ்ட்கே செஞ்சிருக்கலாம்ல, ஃபஸ்ட்கே ஏன் செய்யல? சிலைகள் இருக்குது, வணங்கக்கூடிய இடமாக இல்ல. எல்லா சிலைகளையும் அடிச்சு நொறுக்கிட்டு சிலைகள் இல்லாத தூய்மையான கஅபத்துல்லாவை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுற்றி வலம் வருகிறார்கள், தவாப் செய்கிறார்கள்.